நிலைமையில ஒவ்வொரு வருஷமும் குழந்தை பெற்றுக்கிறது ஆபத்து. சரி சரி, வீக்லி ஒன்ஸ் இங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க. இந்த மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடு. லட்சுமி, டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது இங்க உட்கார்ந்து உங்க காதல வேலை உள்ள உட்கார்ந்து எனக்கு உயிரே போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. லட்சுமி, நீ சொல்றது தானே? என்னத்த சொல்ல சொல்றீங்க? எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது ஒண்ணுதான் சொல்ல வேண்டியதுதானே? என்ன மன்னிச்சிருங்க, வாங்க போலாம். என்னடி மாச்சு, சும்மாருங்க பாட்டி, வந்தலன்னு தரானப்பா போச்சு. இவன் ஏதோ தசு புசுஞ்சு போறாள. ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி, லட்சுமிக்கு என்னாச்சு? அட, நீ நல்லா இருக்க, வாய் உயிருமா இருக்க, போன வீட்டுல விட்டுட்டு வண்டி ஓட்ட போயிட்டியா? ஐயோ, அதை விடுங்க பாட்டி, இப்ப லட்சுமிக்கு அப்படி இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், என்னமோ ஆபரேஷன் சொல்லி இந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. நாம வணங்குற கருமாரி தாயி நமக்கு துணையா இருந்து காப்பாத்துவாங்க. ஏண்டா கண்ணா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம லட்சுமிக்கு மயக்கம் தெளிஞ்சிருன்னு டாக்டர் அம்மா சொல்லிருக்காங்களே. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம பட்னியா இருக்கியப்பா. நான் வேண்டாம் போய் பண்ணும் டீ வாங்கி தரட்டுமா? வேண்டாம் பாட்டி, எனக்கு ஒண்ணும் சாப்பிட பிடிக்கல. சார், உங்களை டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க மிஸ்டர் கண்ணன், உட்காருங்க. நீ போமா? மிஸ்டர் கண்ணன், உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. லட்சுமிக்கு ஏற்கனவே கர்ப்பத்தை பாதிக்கப்பட்டிருந்தனாலையும், அடுத்தடுத்து மூணு குழந்தைங்க பிறந்ததுனாலையும் நிலைமை மோசமா போயிடுச்சு. அதனால கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, குழந்தை இயற்கையா பொறுக்கல, ஆப்ரேட் பண்ணிதான் எடுக்க வேண்டியதா போச்சு. அப்படியா டாக்டர்? லட்சுமி உயிருக்குன்னு ஆபத்து இல்லையே? ஆபத்தா இல்லையாங்கிறது லட்சுமி கிட்ட இனிமே நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. ஆமா, லட்சுமி உயிரோட இருக்கணும்னா நீங்க அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னங்க, நமக்கு மூணாவது குழந்தை பிறந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு குழந்தை பிறந்ததும் ரெண்டாவது மாசமே என்ன விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத நீங்க மல்லிப்பூவையும் அல்வாவையும் வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ஜோக்க சொல்லி உங்க ஆசைக்கு என்ன இணங்க வைப்பீங்களே? இப்ப ஏதாவது ஒரு ஜோக்கு சொல்லுங்க. இப்ப ஒரு ஜோக் சொல்ல, அந்த புத்தகம் தான் இல்லையா லட்சுமி? நீங்க ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நான் நம்ம வாழ்க்கையை பத்தி சொல்றேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, செலவாளி சீக்கிரத்துல ஏழி ஆயிடுவான், சேமிச்சு வைக்கிறவன் பணக்காரன் ஆயிடுவான். எங்க சேர்த்து வைக்கல, அதனால இப்ப நாம சேர முடியல. எனக்கு மனைவியா இருந்து இன்பத்தை கொடுக்க முடியலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக லட்சுமி என்ன இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி இவ்வளவோ கெஞ்சினா. ஆனா
நான் அதுக்கு சம்மதிக்கல. அவ்வளவு கட்டுப்பாடா, கொஞ்சம் கூட சலனத்துக்கோ சபலத்துக்கோ ஆளாகாம இருந்தனா, அன்னைக்கு முதல் முதலா உன்னை பார்த்தப்போ எப்படி உன் மேல சபலத்துக்கு ஆளானேன்னு இப்ப நினைச்சு பார்த்தா கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா ராடி, ஒரு உண்மையை மட்டும் நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சராசரி மனிதனுக்குள்ள உணர்ச்சியை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு என் டாக்ஸியில பலவிதமான பேசஞ்சர் சேர்றாங்க. அதுல இந்த உலகத்தை வெறுக்கிறவனும் ஏறான், இந்த உலகத்தை உல்லாசமா அனுபவிக்க துடிக்கிறவனும் ஏறான். வெறுக்கிறவனை விட அனுபவிக்க துடிக்கிறவன் தான் அதிகமா இருக்கான். அதனால மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிச்சிடும் இல்லையா? நீங்க அனுபவிச்சத சொல்லிட்டீங்க, இப்ப நான் ஆசைப்படுறத சொல்றேன். சுத்தி வளைச்சு பேச எனக்கு தெரியாது. சுருக்கமாவே சொல்றேன், உங்க மகனுக்கு நான் தாயாகணும். உங்க மூணு குழந்தைகள்ல ஒரு குழந்தை மாதிரி அழகான ஒரு குழந்தையை நான் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நீங்க என்ன தாலி கட்டி தாரமாக்கிக்க வேண்டிய தேவையில்லை. என் குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. என் உள்ளத்துக்கு தெரிஞ்சா போதும். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுப்பீங்களா? அடிக்கடி தேடி தேடி புலகெங்கும் ஓடி ஆடி துடிப்பது காதலன்றோ, துடிப்பது காதலன்றோ. சொந்தங்கள் திரும்ப திரும்ப பிறக்கும், அவை எங்கெங்கோ பறந்து பறந்து சிரிக்கும், அவை எங்கெங்கோ பறந்து பறந்து சிரிக்கும். ஆனந்தம் செவ்வாய் என்று இணையும் உறவே நம் உறவு. ஆரம்பம் திங்கள் என்றால் ஆனந்தம் செவ்வாய் என்று இணையும் உறவே நம் உறவு. பக்கம் ரெண்டு தாளத்தில் ஓசை உண்டு, மேளத்தில் பக்கம் ரெண்டு தாளத்தில் ஓசை உண்டு. இசைப்பது உந்தன் கண்கள், நடிப்பது எந்தன் கண்கள், இழைப்பது காதலன்றோ. திரும்ப திரும்ப பிறக்கும், la 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 la
ஆடட்டும் மேகம் என்று, ஆடட்டும் தோகை என்று, ஆடட்டும் மேகம் என்று தழைக்கும் சுகமே நம் நினைவு. நாதத்தில் கீதம் கண்டேன், வேதத்தில் சாரம் கண்டேன், நாதத்தில் கீதம் கண்டேன், வேதத்தில் சாரம் கண்டேன், நமக்கொரு ராகம் உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு, இனிப்பது சொந்தங்கள் திரும்ப திரும்ப பிறக்கும், அவள் எங்கெங்கோ பறந்து பறந்து சிரிக்கும். அடிக்கடி தேடி தேடி உலகெங்கும் ஓடி ஆடி துடிப்பது காதலங்கா, துடிப்பது காதலங்கா. ஹலோ ஆலினால் ஏஜென்சி, யார் வேணும்? பசுபட்டி இருக்கானா? அட பாஸ் வேணுமா? பாஷா எனக்கு இருக்கியா பாஷி, நானே சினிமாவா பார்க்க போறேன். 16 வயசுல ஒண்ணு வேணும். பொம்ப வேணுமா? முதலாளி ஊர்ல இல்லீங்க? ஐயையே, நானே அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சுறேன்னு சொல்ல வந்தேன் சார். உடனே அனுப்பியா? இல்லன்னா தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்களா? தூங்கிடாதீங்க சார், உடனே அனுப்பிச்சுறேன். ஆமா, எந்த ஹோட்டல் ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் 27, ஹோட்டல் ரோமியோ. ஹோட்டல் ரோமியோவா? முன்னால புக் ஆகி போச்சு. என்ன உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு? சீதா டிராவலிங் ஏஜென்சிஸ்ல என் ஃப்ரெண்ட் மூலமா தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்டர்வியூ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், நாளைக்கு நீ வேலையில ஜாயின் ஆயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் வெறும் வார்த்தையில மட்டும்தானா? இல்லைங்க, என் வயிற்றுலயும் இருக்கு. ராணி என்ன சொல்ற நீ? ஆமாங்க.